உள்ளாட்சி தேர்தலில் மட்டுமே அதிமுக பாஜக தனித்தனியே போட்டியிடுவதாக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து கட்சிகளும் பெரும்பாலான இடங்களில் போட்டியிட விரும்புவர்கள் என்பதால்தான் பாஜகவுடன் உடன்பாடு ஏற்படவில்லை என தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலில் மட்டுமே அதிமுக பாஜக தனித்தனியே போட்டியிடுவதாக தெரிவித்த அவர் தேசிய அரசியலில் பாஜகவுடன் அதிமுக இணைந்து செயல்படும் என கூறினார். மேலும் நடைபெறவுள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக பெரும்பாலான மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் வெற்றி பெறும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். இப்போ இருக்கிற தேர்தல் இந்திய தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவள் தனியா நிக்கிறாங்க, நாங்க தனியா நிக்கிறோம். எதிர்காலத்துல தேர்தல் வரும்போது அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். அது வேற இது வேற, இது நகர்ப்புற தேர்தல், இது உள்ளாட்சி தேர்தல், இந்த மாநிலத்துக்குள் நடைபெறுகின்ற தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கட்சி சேர்ந்தவர்கள், அந்தந்த கட்சி சேர்ந்தவர்கள் அதிகம் பேர் அந்தந்த பகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் பாஜக வெளியேறி வெளியேறுங்கிற தவறான வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அதாவது எல்லா கட்சியுமே நான் ஏற்கனவே திருப்பி திருப்பி சொல்லுவது, அந்தந்த கட்சி சார்ந்தவர்கள் இன்னைக்கு அங்கங்க போட்டியிடணும்னு விரும்புறாங்க. அந்த அடிப்படையில் அந்தந்த கட்சி முடிவெடுக்குது. அதிமுக கட்சி முடிவெடுக்குது. எங்க கட்சி சார்ந்தவர்கள் 60 கோட்டத்திலையும் போட்டியிட வேண்டும் விருப்பப்படுறாங்க. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற செய்வது எங்களுடைய கடமை. அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கடமை.